வெல்கம் பேக் டு ரிஷாஸ் ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரில் சிக்கன் செய்ய போகிறோம் இன்றைக்கி. எப்படி ஓவன் இல்லாமல் வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக 2 kg சிக்கனில் வந்து ஸ்கின்னோடு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இடையில. ஸோ மசாலா வந்து நல்ல உள்ளே இறங்கும். இப்போது வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக மஞ்சத்தூள் வந்து 1/2 teaspoon மஞ்சத்தூள், அப்புறம் வரமிளகாய் தூள் வந்து 1 teaspoon வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். லைம் ஜூஸ் வந்துட்டு 1/2 lime வந்து இந்த மாதிரி புழிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் வந்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து இது 3 மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் மேரினேஷன் தான். இன்னும் வந்து நம்ம இதுக்கு வேணுங்கிற மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு எல்லா சிக்கன்லேயும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி 1/2 hour வந்து இதை நல்லா ஊற வச்சுருங்க. இப்போது அந்த கிரில் சிக்கனுக்கு வேணுங்கிற மேரினேஷன் என்னென்னு பார்த்துக்கலாம். தயிர் வந்து நான் வந்து 2 kg சிக்கனுக்கு வந்துட்டு 1/2 cup தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்துட்டு 1/2 teaspoon எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து 1/2 teaspoon போட்டிருக்கோம், அதனால் காரம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து 1 teaspoon எடுத்திருக்கேன். கரம் மசாலா வந்து 1/2 teaspoon எடுத்திருக்கேன். சால்ட் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். பெப்பர் வந்து இப்போ 1/2 teaspoon பெப்பர் எடுத்துக்கிறேன். சீரகத்தூள் வந்து 1 teaspoon சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 spoon ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எலுமிச்சை மிளகு சார் வந்துட்டு ஃபஸ்ட் மேரினேஷனில் 1/2 பிழிஞ்சிருப்போம், இப்போ வந்து 1/2 வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவை எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்து மசாலாஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை வந்து இப்போது நம்ம அந்த 1/2 hour ஊற வச்சுருக்க சிக்கனில் வந்து இது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அட்லீஸ்ட் 5 to 6 hours வந்து நல்லா ஊற வைக்கணும். இன்றைக்கி வந்து வித்தவுட் ஓவனில் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு இட்லி குக்கரில் வந்துட்டு 1/2 இது தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே வந்து அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து இப்போது 1 lid போட்டு நல்லா மூடிக்கலாம். ஸோ அந்த ஸ்டீமில் வந்து நல்லா வந்து குக் ஆகிடும் சிக்கன் உள்ளேலாம். இப்போது சிக்கன் வந்து உள்ளே நல்லா வந்து சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை வந்து நம்ம அப்படி வந்து கிரில் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் வந்து ஒரு கிரில்லர் வந்து வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். இது கொஞ்சம் ஹீட் ஆனோன்னி நம்ம சிக்கன் வந்துட்டு அப்படியே அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கிரில் ஆகிற மாதிரி இதை வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு திருப்பிகிட்டே இருக்கணும். இது திருப்பிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து இது கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா வாட்டரே வந்துட்டு நம்ம அப்படி அப்படியே லைட்டாக வந்து இதில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் சிக்கனில்.
ஸோ அந்த சிக்கனும் ஜூஸியாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவரும் ஃபுல்லாக எல்லாம் இறங்கியிருக்கும். இதே மாதிரியே எல்லா சிக்கனையும் வந்து நல்லா க்ரில் பண்ணி எடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.